செக் பாயிண்ட் அப்படின்ற ஒரு சைபர் செக்யூரிட்டி பாதுகாப்பு அமைப்பு ஒரு 8 அப்ளிகேஷனை குறிப்பிட்டு அந்த அப்ளிகேஷனில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணாலும் உடனே அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க, இந்த அப்ளிகேஷன்ஸ் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்ளிகேஷனோட லிஸ்ட்டில் ஏதாவது உங்கள் மொபைலில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க, இருந்துச்சுன்னா உங்கள் பாதுகாப்பை உறுதி செஞ்சுக்கோங்க. இந்த 8 அப்ளிகேஷன் மூலமாக Clast82 அப்படின்ற ஒரு மால்வேரை உங்கள் மொபைலில் இன்ஜெக்ட் பண்ணி உங்கள் பேங்க் டீட்டெயிலை ஹேக்கர்ஸ் திருடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆட்வேர், ஜோக்கர் மால்வேர் அட்டாக்கான அப்ளிகேஷன்ஸ்லாம் கூட பேங்க் டீட்டெயிலை திருடுது அப்படின்னு சொல்லி நிறைய அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க. கூகுளே பிளே ஸ்டோர்லேருந்து நிறைய அப்ளிகேஷனை டெலீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த Clast82 அப்படின்ற மால்வேர் நீங்கள் 2-factor ஆத்தென்டிகேஷன் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி 2-factor ஆத்தென்டிகேஷன் சர்வீஸையும் பைபாஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு, மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனுக்கு, ஏன் ஃபேஸ்புக்கு கூட 2-factor ஆத்தென்டிகேஷன் போட்டு செக்யூர் பண்ணி வச்சுருப்போம். சப்போஸ் வேறு யாராவது நம்ம அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணால் நமக்கு ஒரு இன்டிமேஷன் வரும், ஓடிபி வரும், அந்த ஓடிபியை கொடுத்தா தான் ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் இந்த Clast82 மால்வேர் அட்டாக்கான அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் இருந்தால் நீங்கள் என்ன 2-factor ஆத்தென்டிகேஷன் போட்டு உங்கள் மொபைலை செக்யூர் பண்ணி வச்சுருந்தாலும் ஹேக்கர்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோன் டைரெக்டாக ஒருத்தட்ட கிடைக்குது அப்படின்னா அவரால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை எல்லாமே இந்த Clast82 அப்படின்ற மால்வேரை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஹேக்கராலையும் பண்ண முடியும். உதாரணத்துக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை, உங்கள் பேங்க் டீட்டெயிலை திருடி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அவனால் பணம் எடுக்க முடியும். வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புன மாதிரி யாருக்குனாலும் மெசேஜ் பண்ணலாம், உங்கள் ஃபோட்டோஸை யூஸ் பண்ணலாம், உங்கள் வீடியோஸை பார்க்கலாம், உங்கள் கேமராவை ஆக்சஸ் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாமே அவனால் பண்ண முடியும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த அப்ளிகேஷன்ஸில் நிறைய டெக்னிக்கல் டீட்டெயில் இருக்குது, பட் நான் ஒரு டெக்னிக்கல் பர்சன் இல்லை அப்படின்றதுனால அந்த டீட்டெயில் இன்னும் டீட்டெயிலாக என்னால் சொல்ல முடியாது, பட் சொல்லவும் தெரியாது. பட் இந்த செய்தியோட அடிப்படை என்ன அப்படின்னா இந்த 8 அப்ளிகேஷனுமே ஆபத்தான அப்ளிகேஷன்ஸ். இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் ஆபத்தானது அப்படின்றத செக் பாயிண்ட் நிறுவனம் கூகுளுக்கும் இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே கூகுளும் பிளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் உங்கள் மொபைலில் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பாதுகாப்பை உறுதி செஞ்சுக்கோங்க. உங்கள் மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங்லாம் வச்சுருக்கிற பாஸ்வேர்டை இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தி மவுண்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.